கோத்துல சித்த பிரம்ம புடிச்சிருச்சு. ஏன்னா அவன் ஆடி கிழிச்சிருவான், அதனாலதான் நான் ஆடுவேன். புரிஞ்சுதா? ஓ தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. தம்பி போயிடுறா. சூப்பர் சிங்கர் 7 ரொமான்ஸ் சி சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர் 7 ரொமான்ஸ் ரவுண்ட்ல நம்ம அடுத்ததா பாக்க போறது மாக்காப்பா ஒரு தமால் பேட்டில். ஓஹோ எப்படி தமால்னு கேளு. எப்படி தமால்? ஏன்னா என் டீம்ல இருந்து கௌதம், ஓ டீம்ல இருந்து சாம் விஷால். சுதமால் அந்த தமால் இப்பெல்லாம் பேசினா தமால் தமால் உனக்கு விழும். தம்மாலா அதுக்கு பதில ஆசம் இல்ல காசம். காசம் ரொம்ப நாசமா இருக்குது, வேற லெவலுக்கு போயிடும் நம்ம. சோ தமால் பேட்டில் போடுறதுக்காக நம்மளோட கௌதம் அண்ட் சம் விஷால் ரெடியா இருக்காங்க. சோ அந்த வகையில முதலாவதா பாடுறதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் கௌதம். நாமா ஏசிலாம் போட்டு வச்சிராங்க, ஃபுல்லா விசிறுனகிர. இல்லமாக்கப்பா ரொம்ப வெயிலா இருக்கு இல்லையா வெளிய இன்னைக்கு கிளைமேட். உனக்கும் வேர்க்குது பாரு. இந்த அப்போ நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? சூப்பர்மா. என்ன இது என்ன பேப்பர் இதுக்கா? ஏய் ஏய் என்னமா மா பேப்பர்லாம் அப்படி வேஸ்ட் பண்ண கூடாதுமா, எதுக்காவது உதவும் பின்னாடி. என்னமா இது பிட் நோட்டீஸ் மாதிரி இருக்குதே, இது எங்க கொடுத்தாங்க உனக்கு? இது வாசல்ல என்ட்ரன்ஸ்ல கொடுத்தாங்க. வாசல்ல கொடுத்தாங்க? ஆமா எல்லாருக்குமே கொடுத்தாங்க, எல்லாருமே வாங்கி வச்சிருந்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதோ சிவாங்கி வச்சிருக்கா உங்களுக்கு. ஸ்வேதா வாங்கலையா மேடம்? என்ன மேடம் ஸ்வேதா பாரு சாப்பிட்டு பஜ்ஜி புழிஞ்சு வச்சிருக்காங்க, அதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. கருணை உள்ளத்தோடு இதை படிக்கும் உங்களுக்கு என் வணக்கங்கள். பரவாயில்ல பரவாயில்ல. என் பெயர் கௌதம். என் 9வது வயதில் துரதிருஷ்டவசமாக எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. அது முதல் நான் பார்க்கும் பெண்கள் எல்லாம் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்கிறார்கள், இல்லை என்றால் ஏற்கனவே திருமணம் ஆனவர்களாக இருக்கிறார்கள். நான் பார்க்கும் பெண்கள் என்னை கண்ணா என்று அழைப்பார்கள் என்று எதிர்பார்த்தால் அண்ணா என்று என்னை அழைத்து வெறுப்பேற்றுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் நான் போன் செய்து எந்த பெண்ணும் எடுக்காத காரணத்தால் நானே கஸ்டமர் கேருக்கு கால் செய்து மன திருப்திக்காக மணிக்கணக்கில் பேசி வருகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் லவ் என்றும் சொல்லும் முன்பே லவ் ஃபெயிலியர் ஆகிவிடுகிறது. ஆகவே இதை படிக்கும் நீங்களாவது என் மேல் அனுதாபப்பட்டு என்னை காதலித்தால் நலம். பெயர் கௌதம். உயரம் 5 அடி, அகலம் 3 அடி, வயது காதலிக்கு ஏற்ற வயது, படிப்பு அரியர் இருப்பதால் டிகிரி இன்னும் வாங்கவில்லை. பின் குறிப்பு, என்னை காதலிக்க முன்வரும் பெண்கள் மிஸ்ட் கால் கொடுத்தால் போதும், நானே கால் செய்து விடுவேன். இது லவ் ரவுண்ட் அப்படின்றனால வந்து இது காதல் பிரிவு சாங் இல்லையா. சொல்லுங்க மூக்குட்டி முருகன், உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு லவ் ஃபெயிலியர் உங்களுக்கு நடந்திருக்கா? இன்னும் 2 மாசத்துல தெரியும். அந்த கண்டராய பத்தி நான் பேச விரும்பல. உங்க நண்பர்கள் நடந்த காதல் தோல்வியை பத்தி சொல்லுங்க. ஃப்ரெண்டுங்களுக்கு நிறைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? ஏதோ ஒன்னு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க. நிறைய போயிருக்கு, கோர்ட்டுக்கும் போயிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சீசன் முடிஞ்சு ஜெயிலுக்கு போவ. ஓகே மங்கப்பா, அதாவது லவ் செட் ஆகிறதுக்கு ஒரு கேம் ஒன்று இருக்கு, அந்த கேம் நம்ம பண்ணி பார்க்கலாம் நான் ஃபீல் பண்றேன். டக்குன்னு அந்த ப்ராப்பர்ட்டி முறை எடுத்துனு ப்ளீஸ். வேர்ல்டு ஃபேமஸ் லவ் கேம் நான் இப்போ வந்து விளையாடுப்போம். அண்ட் த கேமோட பேர் இஸ் Flames. Clap your hands everybody. இந்த லவ் கேமை வந்து நம்ம இப்போ விளையாட போறோம். கௌதமோட வந்து நம்ம யாரோட பண்ணி பார்க்க போறோம்? சிவாங்கி மக்காப்பா. ஏனி மீஸ் நீங்க கிடையாது, சிஸ்டர் டெஃபினெட்லி கிடையாது, அபேஷனும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. M for marriage. Mr. Murugan, உங்க முழு பேர் என்ன? முருகன். அவ்வளவுதானே? எம் என்னடா வேற மாதிரி இருக்கு? மூக்குமாதே முருகன் பிரியங்கா. இந்த பிளேம்ஸ் தான் நாங்க எல்லாரும் தெரிஞ்சாகணும். பிரியங்கா எனிமீஸும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, சிஸ்டர் பிரதரும் கிடையாது. ஒன்னு லவ்வா இருக்கணும், இல்ல மேரேஜா இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வந்திருக்குது. மேரேஜ்
வார வார வா ஃபிலிம்ஸ் போட்டு பார்ப்போம். பிட்டு நோட்டீஸ் அடிச்சிருக்கான். இந்த பிட்டு நோட்டீஸை பார்த்து யாராவது உனக்கு இந்த வாரம் கண்டிப்பாக மிஸ் கால் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட கவலைப்படாமல் போய் உட்கார். ஓகே போயிட்டோம். தமால் பேட்டில் கௌதம் பாடியாச்சு. அடுத்ததாக இப்போ ஆல் நம்மளோட சாம் விஷால் பாட வேண்டிய நேரம். வாங்க சாம் விஷால். சாம் விஷால் முகத்தில் ஒரு டென்ஷன் ஒன்று தெரியுது. ரொம்ப எக்ஸிடென்ட்டாக இருக்காரு. உனக்கு ஃபீல் ஆகுதா? ஒரு லைட்டாக கொஞ்சம் பீதியாக இருக்கிற மாதிரி இருக்கிற அப்படி. தம்பி டென்ஷன் ஆகாத, பசங்களா யாருமே டென்ஷன் ஆகாதீங்க. காம்படிஷன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது காம்படிஷன் இன்னும் டஃப் ஆகும், நிறைய ப்ரெஷர் இருக்கும். எல்லா விதமான சேலஞ்சையும் நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லாமே ஒரு நியூ சேலஞ்ச், ஒரு நியூ பிகினிங். ஸோ ஸ்மைல் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள், சந்தோஷமாக பாடுங்க. ஓகே, ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம் சாம் விஷால். என்னம்மா காப்பா பண்ணுறீங்க? காதல் நாக்கு பூச்சி. சூப்பராக இருக்குமா காப்பா? ஐ லவ் இட். இந்த தமால் பேட்டில் ஒருத்தன் என்னடானா பிட்டு நோட்டீஸ் போட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறான். இன்னொருத்தன் என்னடானா வந்திருக்கிற ஃபேன்ஸை வந்து ஹேய் ப்ளீஸ் கம் டுமாரோ, கம் டே ஆஃப்டர் டுமாரோ, கம் நெக்ஸ்ட் மந்த், கம் நெக்ஸ்ட், அப்படிப்பட்ட கேர்ள் ஃபேன்ஸை வந்து கம் டுமாரோன்னு சீமி லேட்டர்னு அமுச்சுட்டு இருக்கேன்ற ஒரு சில நியூஸ் வந்திருக்கு. அதனாலே ஒரு பெரிய கும்பல் விஜய் டிவியை காண்டாக்ட் பண்ணி உன்னை பர்சனலாக மீட் பண்ணும் அப்படின்றதுக்காக உன்னோட ஃபேன்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க. விக்ரம் கூட நல்லா பாடுறாரு. இந்த வயசாகனே பாடுறது மட்டும் தான் பண்ணுகிறான். அவனெல்லாம் ஏன் பிடிக்கல, இவனை மட்டும் ஏன் பிடிச்சிருக்குது சொல்லுங்க. வாய்ஸ்ல ஒரு மேஜிக். வாய்ஸ்ல ஒரு மேஜிக்கா? ஆத்தர ஓகே அம்மா நீ சொல்லுமா. என் பேர் திவ்யா. அவங்க சூப்பரா பாடுவாங்க. அவங்களுக்காகவே ஷோஸ் எல்லாம் கரெக்டா பார்ப்பேன். அப்போ நாங்கெல்லாம் வந்து சும்மா அப்படி வந்துட்டு வந்துட்டு வந்தாக்கா அப்படி அப்படி சொல்லுமா. யாருமா நீ? விக்ரம் ஃப்ரெண்டா? பூவிதா. பூவிதாவா? என்ன பூவிதா பால்விதா? Nice name, ma. Thank you. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போறோம், கொடுத்து வச்ச பூவித்தாவது காப்பாத்துவா. பெரிய ஃபேன் சாமுக்கு. அப்படியா? எவ்வளவு பெரிய ஃபேன் மா நீ சாமுக்கு? ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? வாய்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். தனியா தெரிவாங்க. தனியா சில உறுப்புகள் மட்டும் தெரியற மாதிரி ஆளுங்க இருக்கும் போது இவர் என்ன தனியா தெரியறாரு? அவர மாதிரி மூக்கு இருக்கா? ஏழை விட்டு ஐ மீன் அந்த டீம் ஆள விட்டு நீ என்ன வந்து ஜஸ்ட் லைக் தட். ஓகே ஓ ரொம்ப யோசிக்காத, உனக்கு கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம். இதுல வந்து ஓகே மேடம் நீங்க சொல்லுங்க, நீங்க தான் கேங் லீடரா? சாம்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவரோட வாய்ஸ் வந்து அவ்வளோ மெஸ்மரைசிங்கா இருக்கும். தூங்க போகும்போது கூட கேட்டா அப்படியே டக்குன்னு தூக்கம் வந்துடும். அந்த அளவுக்கு பிடிக்கும். அவ்வளோ போரிங்கா இருக்கா? இல்ல இல்ல இல்ல, கேட்டா புல் சாங் கேட்கணும். இல்ல அப்படி இல்ல, ஃபுல்லா கேட்டுட்டே போகும்போது அவ்வளோ இனிமையா இருக்கு கேட்கறது. இல்ல இனிமையா இருக்குமா கேக்குறது? உசுறு நரம்புல கேட்டு பாருங்க நீங்க. அப்படியே தூக்கம் வந்து உசுறு நரம்புல கேட்டு பாரு, கேட்டு பாரு. மேம் உங்க பேர் என்ன? தாமரை. தாமரை அந்த குளத்து பக்கத்துல நில்லுங்க. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நாங்களும் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி தான் டெய்லி வரோம். தெரியல காலைல பல்லு விளக்கினா ஏறனா வரவையில குளிச்சுட்டு துணியை காய போட்டு இங்க வர்றதுக்குள்ள மதியம் ஆயிடும். அவளாம் எங்க திரும்ப வரா? தாம்பரத்துள்ள இருக்க ஒரு தைல காட்டுள்ள இருக்கிற அவளாம். கேப் டிரைவர் ஒருத்தர் நடுவில் இறங்கிட்டு ஓட்டான், பயமாகுதுண்ணா அப்படின்னு. ஓகே நான் இப்ப என்ன சொல்றேன் மாக்காப்பா, இவ்வளவு ஃபேன்ஸ் இவ்வளவு ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்காங்கன்னா சாம் விஷால் எல்லாருக்காகவும் நீங்க வந்து ஒரு சாங் அப்படியே அவங்கள சுத்தி சுண்ட நேரம் வந்தாச்சு. ஸோ ஆள் இங்க இருக்காரு, தமால் வாங்க. கௌதம் இவங்க இரண்டு பேரோட ஸ்கோர் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது சாம் விஷாலோட ஸ்கோர். வாங்கியிருக்காரு சாம் விஷால். இந்த ஸ்கோர் கௌதமோட ஸ்கோரே
மீட் பண்றதுக்கு பத்துமா அப்படின்றத பார்த்துடலாம். வாங்கி கௌதம் இந்த பேட்டில் வின் பண்ணுகிறார்.